காரியத்திற்கே செல்லுகின்றோம். இன்று நாம் நல்ல ஒழுக்கங்களுடன் நடந்துள்ளோம். ஆனால் அதே சமயத்தில் அபகரிக்கும் நோக்கத்துடன் பல தவறுகளை செய்து அவர்கள் நியாயப்படுத்துகின்றனர். செல்வத்தை வைத்து அவர்கள் நியாயப்படுத்தும் போதும் அந்த நியாயப்படுத்தும் போதும் நாம் இப்படி உண்மைக்கு புறம்பாக நடக்கின்றாரே என்று நாம் வேதனை நுகர்ந்து விட்டார். நம்முடைய ஞானத்தை இது சிந்திக்கும் செயலற்ற நிலையை கொண்டு இருசூழ்ந்த நிலை கொண்டு சொல்லி விடுகின்றது. இந்த நாம் சிந்திக்கும் நிலையை எடுத்து ஒரு விஷயத்தை உணவாக உட்கொண்டால் நம் குணங்கள் எப்படி உணர்வுகள் இருளடைகின்றதோ இதிலிருந்து வரக்கூடிய சொல்லை நாம் பிறரிடம் கேட்டால் அவருடைய உணர்வும் இருளடையும் நிலை வருகின்றது. நமக்காக வாதாடும், நமக்காக செயல்படும் அவருடைய உணர்வுகளும் இதை அதை செயலற்றதாக மாற்றிவிடுகின்றது. இதையெல்லாம் நம்மிலிருந்தே தோன்றும் நிலைகள். நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை எண்ணிதான் நமக்காக வாதாடுவரும் செயல்படுவரும் செய்வார்கள். அப்படி வாதாடப்படும் போது நாம் வேதனைப்பட்ட உணர்வுகளை அந்த வேதனை இயக்கமாக அங்கு இயக்கிவிடும். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் இந்த நிலை பெறுகின்றன. நாம் எதை பெற வேண்டும்? ஆக தவறு செய்வோர் வலுகள் அதிகமாகிவிட்டால் இப்படி நடக்கின்றே என்று வேதனை எடுத்தால் நமக்குள் இருக்கும் வலிமை இழக்கப்பட்டு இன்னொன்றுக்கு விஷம் பாய்ச்சி தான் உணவாக எடுத்துக்கொள்ளும் பாம்பினம் எப்படி விஷத்தை பாய்ச்சிய பின் அதனை வலுவை இழக்கச் செய்து விழுங்குகின்றதோ, இதை போல அவர்கள் விஷத்தை பாய்ச்சிய உணர்வுக்குள் நாம் அவர்களுக்கு இரையாக்கூடாது, இறை ஆகிடக்கூடாது. ஆகவே அந்த தீமையின் உணர்வை நமக்குள் நல்ல அணுக்களை இரையாக்காது காக்க அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நான் பெற வேண்டும் என்ற இத்தகைய உணர்வுகளை நம் உடல் முழுதும் என் இரத்த நாளங்களிலும் என் உடல் முழுதும் பரவி என் இரத்த நாணங்களில் பரவி என் உடலுள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் பெற வேண்டும் என்று சிறிது நேரமாவது இந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளும். பின் கோட்டுகளில் வேஜியமோ மற்ற நடந்தால் இதே எண்ணும் போது உங்களுடைய பார்வை அனைத்தும் அவர் பால் செலுத்துங்கள். அவர்கள் நீதிக்காக வாதாடும் நல்ல உணர்வுகள் அவங்களுக்குள் விளைய வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்துங்கள். ஆக உங்களுக்காக யார் வாதாடி செல்லுகின்றனரோ அவர்களுக்கு அந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற வேண்டும். அவர்கள் பேச்சும் மூச்சும் ஆக உண்மையின் உணர்வை உணர்த்தும் சக்தி இவரிலிருந்தே பெற வேண்டும். ஆக உண்மைகள் வெளிப்பட வேண்டும், உண்மையின் நிலைகள் அங்கு நிலைநாட்ட வேண்டும், இவர்களுக்கு அந்த மனபலு வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தியால் உண்மையின் உணர்வுகள் உணர வேண்டும் என்று எண்ணினால் போரும். ஆக நாம் வக்கீல் அங்கிருந்தாலும் ஆக ஜட்ஜி அங்கிருந்தாலும் நாம் இங்கிருந்தே நமக்குள் நியாயம் இருக்கிறது என்றால் இந்த உணர்வினை பாய்ச்சினால் அங்கே இந்த நல்ல தீர்ப்புகள் வரும். ஆக நாம் எண்ணிய பின் பதட்டமும் பயமும் கொண்டு என்ன ஆகுமோ என்ற உணர்வினை எடுத்தால் ஆக நாம் என்ன ஆகுமோ என்ற வலு எதிரிக்கே வலு கொடுக்கின்றோம். அந்த வலு உருவாக்கிவிட்டால் எதிரிதான் வெல்ல முடியுமே தவிர நமக்குள் அந்த நிலை வராது. ஏனென்றால் வேதனைப்படுத்தும் விஷங்கள் அவர் உடலிலேயும் கலந்த பின் அந்த விஷத்தை உணவாக உட்கொள்ளும் அந்த உணர்வே வரும். ஆக அதன் வழி நமக்குள் நல்ல உணர்வுகள் எதிர்பார்ப்பது கடினம். இதை போன்று நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும் என்று உடலுக்குள் சிறிது நேரம் செலுத்திய பின் எந்த காரியங்களுக்கு சென்றாலும் இதை ஜெயம் பெற வேண்டும், நாம் பாரியன் வாடிக்கால் நலம் பெற வேண்டும், இந்த ஆடை அணிவோர் நலம் பெற வேண்டும், இந்த பொருளை உணவாக உட்கொள்வோர் நலம் பெற வேண்டும், என்னிடம் தொழில் செய்வோர் அந்த நிலை பெற வேண்டும், அந்த நல்ல நிலைகள் உருவாக்க வேண்டும், உருவாகும் பொருள்கள் பயன்படுத்துவர் அவர் வாழ்க்கையை நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நீங்கள் எடுங்க. ஆக நமக்குள் சீராக்கும் உணர்வுகள் வரும், அச்சுறுத்தும் உணர்வுகள் அணுக்கள் தன்மை குறையும், அருள்வழி பிறக்கும் உணர்வுகள் நமக்குள் வரும். எதனையுமே நாம் சீர்படுத்தும் உணர்வுகளை அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் ஒன்றி இதை செயல்படுவோம் என்றால் நமக்குள் இன்று வேகா நிலை என்ற நிலையை நமக்குள் உருவர செய்ய முடியும்.